எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை நியூவாக பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த மந்தோட ஆஃபர் என்ன அப்படின்றத சீக்கிரமாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட் அப்படின்றத வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த சர்வீஸில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம். 30 days தினம் ஒரு கிஃப்ட் அப்படின்ற ஒரு இது போயிட்டுருக்கு. அதில் எஸ்டர்டே வின்னர் யார் அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். இன்றைய ஆஃபர் என்ன அப்படின்றதும் நான் வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோ பாருங்கள். வெரைட்டி ஆஃப் கலர்ஸ், ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது சட்டுன்னு நமக்கு ஞாபகம் வர்றது டேபிள் ரோஸ் தான். இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் போதும். குட்டி பால்கனி, நம்ம அந்த ஒரு சன்சைடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கிரில்ல கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம அந்த 6-inch பாட், 8-inch பாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் கூட நம்ம வந்து ஈஸியாக வளர்க்கலாம். ஈவன் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நம்ம வந்து டேபிள் ரோஸ் ஈஸியாக வளர்க்கலாம். பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம பாட்டிங் மிக்ஸில் போடுற அந்த இதுவே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம இந்த எப்சம் சால்ட்டை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட் 1 liter வாட்டருக்கு எனஃப், அந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைனா சீவிட் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்ப்ரே பண்ணலாம். பஞ்சகாவியாக ஸ்ப்ரே பண்ணலாம், மீனமெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கோ அதில் ஏதோ கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து இந்த செடிங்களுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிண்ட்ரெல்லா கலெக்ஷன். சிண்ட்ரெல்லா வந்து எப்போ சேல் போடுவீங்க போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிண்ட்ரெல்லா சேல்ஸ்க்காக தாங்க போடுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 25 colors சிண்ட்ரெல்லா வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்கிறது ஒரு 10 colors தான் ரெடியாக இருக்குது. ஸோ மிக்ஸ்ட் ஆஃப் 10 color அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். சிண்ட்ரெல்லா மட்டும் வேணும் அப்படின்றவங்க நீடு சிண்ட்ரெல்லா கலெக்ஷன்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிண்ட்ரெல்லா மட்டும் வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க. அதர்வைஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி மிக்ஸ்டு கலர் வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி எனக்கு மிக்ஸ்டு கலராக டேபிள் ரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டபுள் கலரு, சிங்கிள் கலரு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே, அந்த சிங்கிள் பெட்டலில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம். ஸோ சிண்ட்ரெல்லா மட்டும் வேணுன்றவங்க சிண்ட்ரெல்லா கலெக்ஷன்ஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓவர் வாட்டரிங். அந்த ஓவர் வாட்டரிங் பண்ணினீங்க அப்படின்னா தான் ஸ்டெம் வந்து அழுகி போகும். அதே மாதிரி அந்த ட்ரெயின் வாட்டர் வந்து கரெக்டாக வெளியில் போகிற மாதிரி அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு செடியை வந்து பாட் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் வந்து நிறைய இருக்காது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈரப்பதம் உள்ளுக்குள்ளே நிறைய இருந்தது அப்படின்னாலும் ஸ்டெம்ஸ் வந்து அழுகி போகும். டேபிள் ரோஸ்க்கு நீங்கள் இப்போ ரெடி பண்ணுற பாட்டிங் மிக்ஸில் வந்து கொஞ்சம் மணல் ஆட் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் தண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் வாட்டர் வந்து அழகாக வெளியில் போகும். அந்த மண் வந்து இருகலாக இல்லாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பூக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப அழகுங்க. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகுன்னு சொல்கிற மாதிரி சிண்ட்ரெல்லாவோட அழகு ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ், நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா, அதனால் இதுதான் அதோட ஸ்பெஷல். அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்கிறதுனால ஹனிபீஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுதுங்க டேபிள் ரோஸு. நம்ம வந்து இந்த காய்கறி செடிகள்லாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீடியோவில் ஹனிபீ வந்து அதுக்குள்ளே அந்த வந்து உள்ளே உருண்டிட்டே இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த மகரந்த துகள்களுக்குள்ளே அவ்வளோ அழகாக விளையாடும். நம்ம பார்க்கும்போது நம்ம டெரஸ் போகும்போது பார்த்திங்கன்னா நான் என்னோடய இதில் நம்ம தோட்டத்துலலாம் வந்து தேன் கூடலாம் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஹனிபீஸ் நிறையா வந்ததுன்னா உங்கள் டெரஸ்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த தேன் கூடலாம் கட்டும். இந்த தேனீக்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. நீங்கள் மேபி அதை ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுமோ எனவோ தெரியாது. நாங்கள் பார்க்கும்போது எங்களை வந்து இந்த தேனீக்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்லை. அது வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லி மாதிரி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகுது. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் மேலே இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய தேனீக்கள் வந்து அங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எதுவுமே இது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ பயம் இல்லாமல் நம்ம வந்து இருக்கலாம்.
டேபிள் ரோஸ்க்கு சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அந்த வந்து ஒரு 6 hours 7 hours சன்லைட் இருந்தது அப்படின்னா தான் நிறைய பூக்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் செமி ஷேடில் வச்சுட்டிங்க அப்படின்னா டேபிள் ரோஸ் தளத்தளன்னு வளர்ந்து போகும், ஆனால் உங்களுக்கு பூக்கள் கொடுக்காது. ஸோ இந்த செடியை நீங்கள் வந்து வைக்கும்போது சன்லைட் ஏரியா எந்த ஏரியா அப்படின்றத பார்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும்.
நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிண்ட்ரெல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டாக்ஸ் கொஞ்சமாக தான் இருக்குது, அப்புறம் சேல் ஆகிட போகுது. இந்த ஐடியில் இருக்கவங்க தான் எஸ்டர்டேயோட வின்னர் சுபத்ரா சங்கரன். இந்த ஐடியில் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேம். பிளான்ட் அப்படின்றதுனால நாங்கள் இதை வந்து நாளைக்கு டிஸ்பேச் பண்ண மாட்டோம், ஏன்னா சண்டே வந்து கொரியர் ஆஃபீஸ் லீவ். ஸோ நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா மண்டே ஆர் டியூஸ்டே இந்த டூ டேஸில் தான் வந்து டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம். இதையே நான் வீடியோலேயே சொல்கிறேன் அப்படின்னா அவங்க இன்றைக்கி பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க, நாளைக்கு வந்துட்டு என்னோடது சென்ட் பண்ணிட்டீங்களா, என்னது என்ன கொரியரில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய என்குயரிஸ் அது வரும். அதனால தான் நான் வீடியோலேயே சொல்லிவிட்டு ஸோ மண்டே ஆர் டியூஸ்டே தான் டிஸ்பேச் பண்ணுவோம். கொரியரில் மட்டும்தான் டேபிள் ரோஸ் சென்ட் பண்ணுவோம், போஸ்டலில் சென்ட் பண்ண மாட்டோம். ஒரு சிலர் வந்து போஸ்டலில் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க, போஸ்டலில் மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் கொஞ்சம் டிலே, ஸ்பீட் போஸ்டலில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா கூட டிலே ஆக சான்சஸ் இருக்குது. கொரியர் அப்படிங்கும் போது எங்களுக்கு அது சேஃப், எங்கேயாவது பாக்ஸ் மிஸ் ஆனால் கூட நாங்கள் கொரியர் ஆஃபீஸில் கேட்டுப்போம். அதனால் கொரியரில் மட்டும்தான் டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12x12 சைஸ் க்ரோ பேக் ரெண்டு பீஸ் வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறோம். 10 கலர் ஆஃப் சிண்ட்ரெல்லாஸ் இப்போ சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க. ஆடி சீசன் பிகினர்ஸ் நிறைய பூச்செடிகள், இப்போ செம்பருத்தி செடி, மல்லி வெரைட்டிஸ் அந்த மாதிரி எங்களால் வச்சு வளர்க்க முடியல, எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க, இந்த மாதிரி மல்டி கலர் இருக்கிற மாதிரி டேபிள் ரோஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேனீக்கள் நிறைய வரும், உங்கள் செடிகளில் வந்து நிறைய மகர்ந்த சேர்க்கை நடக்கும் போது காய்கறிகளோட ஹார்வெஸ்ட் வந்து நிறைய கிடைக்கும். மருத்துவ குணம் இருக்கிற கிழங்குகளை நான் வந்து அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு படித்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. அந்த மாதிரி வந்து எங்களை பூஸ்டப் பண்ணி மோட்டிவேட் பண்ண பண்ண நாங்கள் வந்து இன்னும் புதுசாக உங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்களும் தேடிட்டுருக்கோம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.